வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க வர ஒரு சம்பவம் யாருக்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியாடி, அதாவது சாமி அழைச்சி பார்ப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு நபருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம். என்னடா அது, நம்மளாக யாருக்காச்சும் ஒரு பேய் பிடிச்சிருக்கோ இல்லை ஏதாச்சும் செய்வனையோ, சாமியார் மீன் சாமியாடி இந்த மாதிரி அவங்கள தான் பார்ப்போம் செய்வனே அந்த விஷயத்தெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கானா. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணதே ஒரு இந்த மாதிரி செய்வனே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கிற ஒரு சாமியாடினாக்கா என்ன மாதிரி ஸ்டோரியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு நம்ம சம்பவத்துக்குள்ளே போகலாம். உண்மை சம்பவம் சீசன் 6. இவர் பேர் வந்து குமார், குமார்னு வச்சுக்கலாம், நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு பேர் தான். ஸோ இவர் வந்துட்டு பல வருஷமாக, ஏறக்குறைய ஒரு 10-15 வருஷமாக வந்துட்டு சாமி ஆடிக்கிட்டு இருப்பார். இட் மீன்ஸ் இவருக்கு வந்து சில படைப்புகள் தெரியும். அதாவது நம்மளே வந்துட்டு நம்ம அந்த போமோன்னு சொல்லுவாங்கள, மலைக்காரவங்க இதில் போமோன்னு சொல்லலாம், நம்ம இதில் வந்துட்டு ஒரு ஆன்மீகவாதி இப்படி சொல்லலாம். அதே சமயத்தில் இவர் வந்து ரொம்ப சாமி அழைச்சோம் பல பேருக்கு, பல விதமான இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கவங்க செய்வனை வெளியாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது வந்து இவர் கியோ பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொல்லலாக்கா, நார்மலி ஒருத்தவங்களுக்கு வந்து சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு காற்று கருப்பாண்டி இருக்குது. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து நைட்டில் தூங்க மாட்டாங்க, அழுவாங்கன்னா இவர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் ஜஸ்ட் இவர் கண்ணை மூடி சாமியை நினச்சி சில மந்திரங்கள் இவர் படித்து அந்த விஷயத்த அந்த ஒரு 1-2 டேஸில் வந்து கியூ பண்ணிடுவார். இவந்தோ சில பேய் பிடிச்ச கேசஸ் கூடயும் இவர் வந்து நேராக போய் பார்த்தோன்னா உட்காந்து இவரே ஜெபிச்சு இவரே சில அதாவது மாந்திரிக சொல்லலாம் சொல்லி தண்ணி தெளித்தாலே வந்து இவருக்கு மற்ற ஆளுங்களுக்கு கியூ ஆயிரும்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இவருக்கு சில நேரத்தில் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு கேஸ், அக்ரெசிவான வந்து பேய் பிடிச்சிருக்குது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து உயிர் போகிற நிலமையில் இருக்கிற செய்வனை பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இவருக்கு இவர்கிட்ட கொண்டு போனாங்கன்னா அந்த டைமில் தான் சாமி அழைச்சி ஐயா சாமி அழைச்சி செய்வார். அப்போ நம்ம குமார் 10-15 வருஷமாக வந்து பல விதமான கேசஸ் வந்து பார்த்துருக்காரு. இவர் இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொண்டமேனியம் இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட், ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல தான் ஒரு நாள் இவர் வந்து பார்த்துருந்துருக்காரு. இவருக்கு தெரிஞ்ச ஒரு டெம்பிளும் வந்து, அதாவது இவரே வழி நடத்துகிற ஒரு சின்ன டெம்பிளில் இந்த மாதிரி சாமி அழைக்கிற திங்ஸ் வந்து நடக்கும். மோஸ்ட் ப்ராப்ளம் அவர் வீட்டில் நடக்கும். சில நேரத்தில் சாங்கியங்கள் செய்கிறதுக்கு இந்த டெம்பிளில் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ கதை கேட்குற நீங்கள் இந்த டெம்பிள் எங்கே இருக்குது, இந்த சாமியார் யாருன்னு தயவு செஞ்சு என்கிட்ட கேட்டுறதிங்க. கதையை கதையாக பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாடம் ஒரு லெசன்ஸ் இதுலேருந்து கற்றுக்கலாம், இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்டாக பாருங்கள். இந்த சாமியார் யார், இவரோட கான்டெக்ட் நம்பர் கொடுங்க சொல்லி தயவு செஞ்சு யாருமே கேட்காதீங்க. ஏன்னா நம்ம சேனலில் யாருக்கும் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, நம்ம குமார் வந்து நம்மளாக இந்த 10-15 சாமி ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆஃப்டர் அந்த கோவிட் முடிஞ்ச கையோட அவருக்கும் வந்துட்டு உடம்பு முடியாமல் ஒரு சூழ்நிலை ஆகுது. அதாவது கோவிட் வந்தப்போ அவருக்கு எதுவுமே இல்லை, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து உடம்பு முடியாமல் போகுது. அப்பப்போ அவருக்கு கொஞ்சம் உடம்பு, அதாவது நம்மளே கோவிட்னா தெரியும், இந்த ஊசி போட்ட கையோட எல்லோரும் வந்து வீக் ஆகிட்டோம். ஸோ அவருக்கும் அந்த சூழ்நிலை தான், ஏன்னா அவரும் வந்துட்டு ஒரு சாதாரண மனிதன் தானே. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது ஆஃப்டர் அந்த கோவிட் முடிஞ்சு 1-2 வருஷம் ஆன கையோட இவருக்கு வந்து அந்த டெம்பிளில் போய், ஏன்னா இவர் வீட்டுக்கும் அந்த டெம்பிளுக்கும் வந்து கொஞ்சம் தூரம்னு சொல்லலாம், ரொம்ப தூரம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தூரம். அந்த கொண்டோவோ அந்த அப்பார்ட்மெண்ட்டோ ஒட்டி அவர் இறங்கி வந்து திங்ஸ்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போகுது. அதாவது மூச்சு வாங்க ஆரம்பிக்குது, ஏன்னா அந்த ஆஃப்டர் அந்த கோவிட்லாம் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வீக் ஆனிச்சுல. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது இவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, இவர் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணவங்க தான், இவருக்கு வந்து மனைவி இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நம்மளே வந்து அவரோட சிஷ்ய பிள்ளைங்களாம் வருவாங்க போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சாமி அழைச்சி செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ வீடுன்னு எடுத்துக்கிட்டாக்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கணும், அதாவது ஒரு பொசிஷன் இருக்கணும் ஒரு சாங்கியம் கழிக்கிறது, அதனால தான் அந்த கோயிலை சூஸ் பண்ணி போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கோவிட் டைம்லாம் வரும். அப்போ இவர் என்ன, ஒரு இவருக்கு வந்து ஒரு டீல் வருது, என்னென்னா அந்த கோயிலுக்கு இருக்கிற கிட்டத்துலேயே வந்து ஒரு டபுள் ஸ்டோரி வீடு வந்து இவருக்கு வந்து ஒரு சேவாக்கி கிடைக்குது. இப்போ அவர் இருக்கிறதும் வந்து ஒரு சேவாய்க்கு இருக்கிற ஒரு கொண்டோவில் தான் இருந்திருக்காரு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான். ஆனால் அந்த வீடு வந்துட்டு கிட்டத்தட்ட கிடைக்கும், என்ன நினைக்கிறாருன்னா ஓகே ரைட், நம்ம ரொம்ப கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு போக தேவையில்ல, வர மக்களுக்கு நம்ம செய்யலாம். பார்த்ததுக்கு இந்த ஆஃப்டர் அந்த கோவிட்டும் வந்து ஆளுங்க வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க, அதாவது இவருக்கு வர ஆளுங்களை பார்க்குறது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டார், ஏன்னா இவரோட உடல்நிலையை அவர் பார்க்கணும்ல. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் கிட்டத்தில் அந்த கோயிலுக்கிட்டேயே வந்து ஒரு வீடு கிடைக்கும். இவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா,
ஓகே ஒய் நாட் நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகி அந்த வீட்டுக்கு போவோம். ஸோ நம்மளுக்காக வருது. இப்போ அந்த அந்த வீடோட டீல் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வீட்டில் மொதல் தங்கி பாருங்கள், ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடெலாம் பிடிச்சி போனால் ஆஃப்டர் ஒரு 1 இயர் கழித்து இந்த வீடை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஒரு டீல் வருதுபோது இவருக்கு ஓகே ஒய் நாட் நம்ம இந்த வீடை வாங்கிக்கலாமே, டபுள் ஸ்டோரி வருது சரின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு மொதல் போய் அந்த வீடை போய் பார்க்குறாரு. ஸோ போய் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டே அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட சிஷிய பிள்ளைங்க தான் போடுறாரு. வைஃப் பிள்ளைங்கெல்லாம் வீட்டில் இருந்தாலும் அவர் சிஷிய பிள்ளைங்களோட தான் மொதல் போய் பார்க்குறாரு. வீட்டுக்கு போன கையோடையே இவருக்கு சம்திங் இஸ் ராங்னு மனசில் படுது. ஏன்னா இவர் தான் நம்மளே இந்த மாதிரி சாமி அழைக்கிறது, இந்த மாதிரி ஆன்மீக வெளிப்பாடில் ரொம்ப ரொம்ப ஈடுபாடு உள்ளவராச்சு. அவள் போன கையோடய இவருக்கு தெரிஞ்சிருது சம்திங் இஸ் ராங். அப்போ அந்த வீட்டு ஓனரை வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க. இந்த வீடு வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு கார்னர் லாட், கார்னர் லாட் நல்ல ஒரு பெரிய பங்களோ லாட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் இருக்கிற செமிடி டபுள் ஸ்டோரி தான், பெரிய பெரிய வீடு இல்லை. அப்போ இவர் கூப்பிட்டு கேட்கும்போது ஆக்சுவலி இந்த வீடு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக வந்து யாருமே இல்லை. இந்த வீட்டில் உள்ள ஓனர் வந்து வேறு அவரோட ஹோம் டவுனுக்கு போயிட்டார். ஹோம் டவுனுக்கு ரொம்ப தூரம்னு சொல்ல முடியாது, ஏறக்குறைய வந்து ஒரு 1 hour 1.5 hour டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அங்கே இருக்காங்க. இந்த வீடு வந்து சேவைக்கும் சேல்ஸுக்கும் போட்டு சரியாக ஓடலை. ஸோ அதனால தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா இவருக்கு இப்போ தானே நியூஸ் தெரிஞ்சிருக்கு. இப்போ சொல்லி ஓகேம்மா நல்லா தான் இருக்குது வீடு, நான் ஸ்டே தான் பண்ணிக்கிறேன், ஆனால் ஜஸ்ட் கேட்கறது தான் நான் கேட்டேன் எவ்வளோ நாள் சுத்தம் பண்ணேன். இப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறேன், சாவிலாம் காமிப்பாங்கன்னா சாவிலாம் திறந்து அந்த வீட்டுக்கு உள்ளுக்கு போகும்போது தான் இவருக்கு வந்து ஃபீல் பண்ணியிருக்கு. ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல் உண்டாயிருக்கு. வீடெலாம் கொஞ்சம் தூசியாக இருக்குது. இன்னொன்று அந்த வீட்டில் வந்து சில திங்ஸ்லாம் வந்து அப்படியே இருக்குது, இந்த மாதிரி ஃபுல்லி ஃபர்னிஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஏன்னா என்ன 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள திங்ஸ்லாம் அப்படியே இருக்குது. அப்போ இவரெல்லாம் பார்த்து போயிட்டு ஒரு பிடிச்சி போயிடுது. மேலே போய் பார்க்குறாரு, டபுள் ஸ்டோரி வீடாச்சு. ஸோ மேலே போய் பார்க்குறாரு, கீழே ஹாலு கிச்சன் பக்கத்தில் இருக்க நிலம். அப்போ என்ன நினச்சிக்கிறாருன்னா, அவசரமாக சில நேரத்தில் அந்த மாதிரி கேசஸ் வருவாங்க, அதாவது இவர்கிட்ட மந்திரிக்கிறதுக்கு இவர்கிட்ட அந்த மாதிரி சாமி ஆடுறதுக்கு வரும்போது பக்கத்தில் இருக்கிற நிலத்துலேயே வந்துட்டு இவர் வந்து வச்சு பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த கோயில் கொஞ்சம் தூரமான கோயில் கூட வீட்டு உள்ளே வந்து வச்சுக்கலாம், ஏன்னா சின்ன சிலை தானே சொல்லிட்டு அந்த ஒரு பிளானிங் எல்லாம் போட்டு வைக்கிறாரு. அதே போல் ஒரு 1 week ஆகுது, இந்த வீட்டோட சாவி வந்து அவங்க கொடுக்குறாங்க, டிபாசிட் எல்லாம் கட்டுறாங்க, இன்னும் வாங்கலை. இது வந்து சேவா காசு தான். ஸோ சேவைக்கு மொதல் போயிருக்கோன்னு சொல்லியிருக்காங்களே, ஸோ அதனால் சேவைக்கு போகிறது வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த மனைவியை வந்து பார்க்குறாங்க, அவரோட பிள்ளைங்களாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் வீடும் பிடிச்சி போகுது. ஆனால் இவருக்கு மட்டும் சம்திங் இஸ் ராங், இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அதே போல் ஆஃப்டர் ஒரு 1 week, திரும்ப இன்னொரு 1 week வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவரும் இவர் சிஷிய பிள்ளைங்களும் வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு பூஜை செஞ்சுருக்காங்க நைட்டில். ஏன்னா இவருக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியும்ல, ஸோ பூஜைகள் செய்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்கு மனைவி மக்கள்லாம் கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன ஒரு பூஜை செஞ்சுருவோம். ஸோ சின்ன ஒரு பூஜை செய்கிறதுக்கு வீட்டு ஹாலில், அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த ரூம் ஹாலு, ஸோ அங்கெல்லாம் உட்காந்து செய்யும்போது இவருக்கு கரெக்டாக ட்ரிகர் பண்ணிடுச்சு, இந்த வீட்டில் ஒரு 3 அசுத்த ஆத்மா இருக்குது. ஸோ அப்போ அந்த சிஷிய பிள்ளைகிட்ட பேசிவிட்டு, ஸோ அந்த 3 அசுத்த ஆத்மாவையும் வந்து அவர் வந்து கிளீன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ அதை வந்து சுத்தம் பண்ணிடுறாரு. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஃபீல் குட், தட் மீன்ஸ் நல்லாயிருக்கு வீடு, அந்த வைப்ரேஷன்லாம் வந்து நல்லாயிருக்கு. ஸோ ஃபேமிலியோடு வருவோன்னு சொல்லிட்டு மறுவரு ஒரு வாரம் கழித்து ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்துடுறாரு. ஷிஃப்ட் ஆகி வந்த நம்ம குமாருக்கு இனிமே தான் வந்துட்டு சில ப்ராப்ளங்கள் வந்துட்டு ஆரம்பிக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்த பிறகு எல்லாம் நல்லபடியாக சுத்தம் பண்ணிட்டு வீடெலாம் நல்லா சந்தோஷமாக பிள்ளைங்க, அப்புறம் சிஷிய பிள்ளைங்களாம், ஏன்னா சிஷிய பிள்ளைங்களாம் வந்துட்டு இவர் சொந்த பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்குவாங்க. ஸோ அப்பப்போ அவங்களும் வராங்க வீட்டுக்கு, அப்புறம் சாமிக்கு வேண்டிய பூஜைகள்லாம் போடுறாங்க. இன்னும் வந்துட்டு புதுசாக எந்த கேஸையும் அவங்க எடுக்கலை, தட் மீன்ஸ் இந்த மாதிரி சாமி அழைக்கிறது, ஐ மீன் பேய் பிடிச்ச கேஸோ சேவன கேஸ் எதுவுமே வந்து எடுக்கலை. ஏன்னா அப்போ தான் புது வீட்டுக்கு போயிருக்காங்கல்ல, ஸோ அந்த வீட்டோட என்வைர்மெண்ட் நல்லா செட் ஆகட்டும். கோயிலுக்கு எப்போதும் போல் டெம்பிளுக்கு போயிட்டு வர இருக்கார். அப்போ அந்த ஆளுங்களை மட்டும் ஒன்றும் அவர் வந்து சூஸ் பண்ணி ஒன்றும் அதை எந்த கேஸை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு செய்யல. ஏற்கனவே அந்த வீட்டில் இருந்து ஒரு 2 நாள் தான் ஆகுது. 3வது நாள் இவருக்கு நடுராத்திரியில் மூச்சு அடைப்பு வந்து ஏற்படுது. தட் மீன்ஸ் நம்மளாக பார்த்திங்கன்னா ஸ்லீப் பேரலைஸ், மூச்சு விட முடியாதுன்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவருக்கு நடக்குது. இவரும் வந்து அப்படி இப்படின்னு அந்த தூக்கத்துலேருந்து எழுந்திரிறாரு. அதாவது மேலே ஏறி அமுத்தம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏறி, ஐ மீன் அவர் வந்து எழுந்திரிறார். அந்த மாதிரி ஏறி அமுக்கும் போது எந்த விதமான இமேஜினேஷனோ எந்த விதமான கனவுகளும் அந்த டைமில் அவருக்கு வரல. கொஞ்சம் நேரம் மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, டக்குன்னு எழுந்திரிறாரு. அப்புறம் என்ன யோசிக்கிறேன்னா, என்ன நம்மளுக்கே வந்து இந்த மாதிரி ஸ்லீப் பேரலைஸ் நடக்குதா, ஸ்லீப் பேரலைஸ் நடந்தால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி அமானுஷ்யங்கள் கண்ணுக்கு தெரியுமே, அமானுஷ்யம் வந்து அமுக்கினாலும் அந்த மாதிரி தெரியுமே, ஏன் அந்த மாதிரி நடக்கலை சொல்லிட்டு ஒரு படுத்துடுறார். ஸோ
அந்த நைட்லேருந்து அவருக்கு அவரோட பெட்ரூம்க்கு போனால் மட்டும் அவருக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்க மாட்டேது. ஆல்மோஸ்ட் அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அந்த டூ டேஸ்லேருந்து அவருக்கு வந்து நிம்மதியான தூக்கம் தூங்கியே ஃபியூ டேஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இதே போல் எனக்குரிய ஒரு வாரம் ஆகுது. அவரும் எந்தெந்த மாதிரியும் வந்து மந்திரச்சொல் சொல்லி தியானத்தில் அமர்ந்து உட்காந்து அதாவது ஞானக்கண்ணில் பார்க்கணுன்னு சொல்லுவாங்களே சில நேரத்தில், இந்த மாதிரி அமானேஷனாக இருக்கணும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கும் தெரியல. ஸோ அந்த மாதிரி எப்படியோ ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு எதுவுமே வந்து கண்ணுக்கு தென்படல, அவருக்கு தெரியல, என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேது. ஆனால் இந்த ரூமுக்கு வந்தால் மட்டும் திடீர்னு மூச்சு திணறல் ஏற்படுது. பட்டம் பகலில் போய் படுத்தா கூடியும் அந்த ஒரு அந்த மூச்சு அப்படி அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொஞ்சம் நேரத்தில் வேர்க்குது. இப்போ இவருக்கு என்ன ஒரு பயம்னா, ஒரு பக்கத்து அந்த மாதிரி அமானுஷங்கள் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் இந்த மாதிரி நடக்கும், இன்னொன்று இந்த மாதிரி வேர்க்குது மூச்சு அடைக்குதுன்னா ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட நோய் ஏதாச்சும் வந்துருச்சா. பட் அதுக்கு இப்போ தானே நம்ம வந்து கோவிட்லாம் முடிஞ்சு இந்த மாதிரி ஊசிலாம் கூத்திருக்கோம், பல கேசஸ் வர கேள்விப்படுறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு மனைவி கிட்ட சொல்லிட்டு அவரோட ஃபிஷியபிள்ளியை கூட்டிக்கிட்டு நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறாரு. இந்த மாதிரி எனக்கு மூச்சு அடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அங்கே போயிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ யூ ஆர் அப்சல்யூட்லி ஆல் ரைட் சொல்லிவிட்டு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, மேபி உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதாவது நீங்கள் சாப்பிட்டுட்டு படுத்திருப்பீங்க, ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு இதாக தான் இருந்திருக்கும், எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இவர் சொல்கிறாரு டாக்டர் கிட்டே, இல்லை நான் எந்த எக்ஸசைஸும் பண்ணல, நைட்டில் தூங்கும் போது அந்தமாதிரி நடக்குது எனக்கு. அப்போ அவங்கலாம் செக் பண்ணி ஹெல்த் வந்து எல்லாமே பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ மேபி நீங்கள் வேறு ரூம்போ இல்லை அந்த மாதிரி இடத்துல படுத்து பாருங்க. சம்டைம்ஸ் சில ரூமில் வந்து ஆக்சிஜன் பத்தலைன்னா கூட அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ ஆக்சிஜன் பத்தலையா, எப்படி ஆக்சிஜன் பத்தாமல் போவோம், இல்லை சில நேரத்தில் அதாவது காற்று நம்ம ரொம்ப ஃபேனை வந்து மூஞ்சில் வச்சுக்கிட்டே படுக்கிறது கூடயும் நம்ம சுவாசிக்கும் போது அந்த மூச்சு காற்று வந்து உள்ளுக்கு போகிறது கூடயும் நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம். இவரும் ஆமாம் மேலே சீலிங் ஃபேன் வேணாம் வேகமாக சுற்றுது ஏக்கன் வேறு தட்டி நம்ம படுக்கிறோம் ஸோ இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றி பார்க்குறாரு. இருந்தாலும் அந்த ஒரு அமுக்கிற தன்மை வந்து இவருக்கு அதாவது மூச்சு திணறல் வந்து இவருக்கு வந்து விட்டு போகல, படுக்க முடியல ஸ்டில். அப்போ என்ன அவர் முடிவு பண்ணுறாருன்னா, சரி நம்ம வந்துட்டு ஐயாவை அழைச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஷியப்பட்டு சொல்லிடுறாரு. அதாவது அவருக்கே சொந்த வீட்டுக்கே நம்ம வந்து செஞ்சு பார்ப்போம். இப்போ மனைவி பிள்ளைங்கக்கிட்டலாம் வந்து அது வரைக்கும் அவர் எதுவுமே கேட்கல. ஸோ கேட்காத போடுறதில் எல்லோரும் நம்மளை தான் இருக்காங்க அவரும் நினச்சிட்ருக்காரு. ஸோ அந்த அன்னைக்கு ஐயாவை அழைச்சி இவர் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அவர் வீட்டிலேயே, ஏன்னா சொந்தமாக அவங்களுக்கு தானே பார்க்குறாங்க. ஸோ அந்த டைமில் இவர் உடம்புல அந்த ஐயா வந்து இறங்கின பிறகு அங்கே இருக்கிற சிசு பிள்ளைங்க எல்லாத்தையும் கேட்கும்போது எல்லாத்தையும் ஷாக் ஆகும். என்னென்னா இந்த வீட்டில் ரெண்டு ஆத்மா இருக்குது, ஒரு வயதான அதாவது ரெண்டு ஆத்மா வந்து ஒரு வயதான கிழவி ஆத்மான்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற அந்த ஐயா சொல்கிற. இது தான்டா வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு இந்த அவரோட மகனை, அதாவது இந்த அழைக்கிறவரை. அப்போ என்ன ஐயா என்ன செய்யலான்னு சொன்னால் ஐயாவும் சில சாங்கியங்கள்லாம் வந்து செஞ்சு கொடுக்குறாரு. செஞ்சு கொடுத்துட்டு இதெல்லாம் செய்யுங்க, அதோட வந்து அந்த மனைவியை கூப்பிட்டு அதாவது குமாரோட மனைவியையும் கூப்பிட்டு கேட்குறாரு, உனக்கு என்னாச்சும் நடந்துச்சாம்மா, இது இவனுக்கு இப்படி நடக்குது அதாவது குமாருக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி அது குமார் உடம்புல இருக்கிற ஐயாவே கேட்குறாரு. அப்புறம் தான் அந்த மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மனைவிக்கும் அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாமே ஒன்றா தானே படுப்பாங்க, இந்த மனைவிக்கு வந்து ஏதோ ஒரு உருவம் இவங்க ரெண்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து நைட்டில் நைட்டு ஃபுல்லாக வந்து இவங்களுக்கு வந்து அந்த உணர்வு இருந்துகிட்டே இருந்திருக்கு. பத்தாவதுக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப பேட் ட்ரீம்ஸ், அதாவது இந்த பேட் ட்ரீம்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்து கொடூரமான இந்த மாதிரி இறப்பு ரத்தம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட சீக்னஸ் ஐ மீன் இந்த மாதிரி கனவுலாம் வரவும் இவங்களுக்கும் வந்து ஒரு ஃபியூ டைம்ஸ் வந்து மேலே ஏறி உக்காந்து சில அமானுஷங்கள் கொடூரமான முகத்தோட வந்து இவங்க அமுக்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் பண்ணியிருக்கு இந்த ஐயாட்ட சொல்கிறாரு. அப்போ அந்த ஐயா என்ன கேட்குறாருன்னா, ஏன் அந்த பாலகங்கள்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு அந்த சொல்லணும்னு எண்ணங்கள் இல்லை, ஏன்னா இவங்க இவர் கூட பல வருஷம் கல்யாணம் பண்ணி தான் வாழ்கிற எத்தனையோ கேசஸ் பார்த்துருக்காங்களா, இதெல்லாம் நோமல்னு அவங்களும் விட்டுருந்துருக்காங்க. ஆனால் இவருக்கு குமாருக்கே அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் சீரியஸாக போகுதுன்னு சொன்னது தான் இந்த அழைப்பு வந்து செஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த டைமில் இந்த மனைவியர் விஷயம் சொல்கிறாங்க, ஆமாம் அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கும் நடந்திருக்கு, மேலேறி அமைக்கிருக்கு மூச்சுத்திணறி நானும் எழுந்திரிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு ஒரு ஆளாக கேட்குற ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ ரெண்டு பிள்ளைங்கிட்ட கேட்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிற பெண் குழந்தை அவங்கள்ட்ட கேட்கும்போது, இல்லை நான் எதையும் பார்த்ததில்லை எதுவும் எனக்கு ஓகே தான் இருக்குது. அப்புறம் செகண்ட் குழந்தைய கூப்பிட்டு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்கிறத கேட்டோன்னே எல்லாருக்கும் வந்து முடிசலுக்கு ஆரம்பிச்சு, இன்க்ளூட் அந்த மாதருக்கும் சரி அந்த சிஷ்ய பிள்ளைங்களும் சரி. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ இத்தனை வருஷமாக பேயெல்லாம் ஓட்டி சேவனெல்லாம் எடுத்த ஒரு ஆள் வீட்டில் அந்த பையன் சொல்கிற விஷயத்தை கேட்டோன்னே எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி ஒரு திகில் ஆகுது. ஏன்னா இந்த பையன் வெளியில் தான் கம்பவுண்ட்லாம் இருக்கும்ல, ஏன்னா செமிடி ஹவுஸில் ஒரு நாள் வந்து 7 மணி போல் விளையாண்டுட்டு இருந்திருக்கான். ஸோ அந்த 7 மணிக்கு விளையாண்டுட்டு இருக்கிற பொழுது
பக்கத்தில் இருக்கிற அந்த சின்னோண்டு நிலத்தில் ஒரு வயதான கிழவி, அதாவது வயதான கிழவினா முடி நீட்டு நீட்டாக தானே இருக்கும், வெள்ளையாக இருக்கும். ஸோ 7 மணி 7:30 போல் அந்த வக்து மகரிப்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த நேரத்தில் இந்த பையன் வெளியேருந்து வீட்டு உள்ளுக்கு போகும்போது அவன் வீட்டு காம்பவுண்ட் பக்கத்தில் இருக்கிற கார்னர் ஹவுஸில் பக்கத்தில் நிலம் இருக்கும்ல, அந்த நிலத்தில் வந்து ஒருத்தவங்க உட்காந்துருக்கிறதையும் அவன் பார்த்துருக்காரு. இந்த சின்ன பையனாச்சே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவனுக்கு வந்து என்ன ஏதுன்னு அவ்வளோ தெரியாதுல்ல. இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கான், அந்த பாட்டி தான் உட்காந்துருக்காங்க, யாரோ அதாவது உட்காந்துக்கிட்டு அதாவது சப்பளங்கள் போட்டு அந்த பக்கத்து சிவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க நார்மலாக ஒரு வீடு என்ன நம்ம வாசப்படி கேட்டு கேட்டை தாண்டி நாங்கள் நம்மளுக்கு உள்ளுக்கு வாசப்படி இருக்கோம். அவங்க இவங்களோட கோணல் ஒட்டு வந்து பீச்சேக்கை பார்க்குற சின்ன நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த பையன் வெளியே விளையாண்டுட்டு இருக்கவும் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சைட்டில் இந்த ஒரு உருவம் உட்காந்துருக்குது, அவங்க பார்த்துட்றான். ஸோ 7:30 அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் இருட்டாக தானே இருக்கும். அப்போ இந்த பையன் நம்மளுக்கான் சின்ன பையனாச்சே, ஸோ கிட்ட போயிட்டு பாட்டி அதாவது உட்காந்தவங்க பெண்கள்னு தெரியுது, பெண் உருவம். அப்போ இவனே சொந்தமாக போய் கேட்டிருக்கானா பாட்டின்னு சொல்லி இவன் போய் கூப்பிடும்போது அந்த உருவம் வந்து உட்காந்து சப்பளங்கள் போட்டு அந்த அப்படியே ஆடிக்கிட்டே ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே உட்காந்துட்டு அந்த மண்ணை, அந்த பின்னாடி இருக்க அந்த மண்ணை வந்து இவன் நோட்டு இருந்திருக்கதை இவன் பார்த்துருக்கான். பின்னாடி தான் இன்னும் முன்னுக்கு போய் அந்த முகத்தை பார்க்கல. அதுக்குள்ளார இவங்களோட மாதிரி வந்து கூப்பிட்ருக்காங்க, ஏ என்ன பண்ணிட்டு இருக்க கிஷோர்னு வச்சுக்கலாமா, கிஷோர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வா மணியாவதுன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டுட்டாங்க. ஸோ கூப்பிட்ட கையில் அந்த பையன் வந்து ஒடியாந்துருக்கான். ஸோ ஒடியாந்து வீட்டுக்கு வந்து எப்போதும் போல் அந்த நாள்லாம் ஓடிடுது. ஸோ இந்த விஷயத்தையும் அந்த பையன் வந்து சொல்லலை அவங்க அம்மா கிட்ட. ஏன்னா என்ன விளையாண்டுருக்கேன், என்ன மலை சின்ன பிள்ளைங்க நைட்டில் விளையாட விட மாட்டாங்களா 7:30 ஸோ கூட அதோட அந்த நாள் அப்படி முடிச்சுன்னா பையன் தானே, 5 வயசு 4 வயசு பையன் தான். ஸோ அந்த டைமில் உட்காந்து கேட்கும் போது என்ன அந்த ஐயாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது, இந்த மாதிரி விஷயத்தை பார்த்தியா பார்த்தியான்னு சொல்லும்போது எஸ் இந்த பையனும் ஆமாம் 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 எல்லாத்தையும் சொல்லவும் எல்லாருக்கும் வந்து ஒரு திகிலாகுது அந்த 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 சுச்சுவேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த காம்பவுண்டில் உட்காந்துருந்த அந்த பாட்டி யார்? மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த எபிசோடோட பட்டு வீடியோவை பாருங்கள்.